ஓம் ஸ்ரீ சக்கர அனந்தாம்பிகே நமஹ. அந்த அடிமுடி சித்தர ஒரு நாள் ஆனந்தாம்பாளுக்கு தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அப்ப அடிமுடி சித்தர்கிட்ட ஆனந்தாம்பாள் கேட்டா, எனக்கு மோட்சம் வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப அடிமுடி சித்தர் ஒரு உபதேசம் பண்ண, மறக்காதிரு, பிறக்காதிரு, இறக்காதிரு, மறக்காதிரு. அத கடவுளை நீ மறக்காமல் இரு. கடவுளை மறக்காமல் இருந்தால் உனக்கு இன்னொரு பிறப்பு வராது. நீ மறுபடியும் பிறக்காமல் இருந்தா உனக்கு இறப்புங்கிறது வராது. மறக்காதிரு, பிறக்காதிரு, இறக்காதிரு. அந்த உபதேசத்தையே தாரக மந்திரமாக ஆனந்தாம்பாள் ஏற்றுக்கொண்டார். நீயே ஒரு பெரிய அவதாரம் தான், வருங்காலத்துல பலர் உன்னை வணங்குவார்கள், அத்தகைய ஒரு நிலையை நீ அடைவாய், நீ சாதாரண பிறவி இல்லை அப்படிங்கிறதையும் அடிமுடி சித்தர் அப்பொழுது அறிவுறுத்தினார். அந்த மாதிரியான நேரத்துலதான் அந்த தேவிகாபுரம் பக்கத்துல நட்சத்திர குன்றுன்னு ஒரு மலை, அந்த மலை மேல ஒரு சக்தி வாய்ந்த பெண் துறவி, ஒரு பெரிய யோகினி. அதாவது யோகினிங்கிறவங்க இந்த மனித இது கிடையாது, தேவர்கள், யக்ஷர்கள், கின்னர்கள், கந்தர்வர்கள், அந்த மாதிரி இந்த மனித பிறப்பை விட சில படிகள் உயர்ந்த நிலை யோகினிங்கிறது. ஒரு பெரிய யோகினி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆனந்தாம்பா என்ன காரணத்துக்காக பிறப்பு எடுத்தாங்க, இந்த பிறப்பின் நோக்கம், அடுத்து இந்த ஆனந்தாம்பாள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன எல்லாம் தெரியும். ஒரு கட்டத்துல அந்த யோகினி என்ன பண்ணாங்க, ஆனந்தாம்பாளோட ரொம்ப நெருங்கி அன்பா பழக ஆரம்பிச்சாங்க. அப்படியே நாளாக நாளாக ஆனந்தாம்பாள் இதுக்கு தகுதியானவர் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு தன்னோட ஒட்டுமொத்த சக்திகளையும் அப்படியே ஆனந்தாம்பாளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நட்சத்திர குணாம்பாள் அப்படிங்கிற அந்த யோகினி சமாதி ஆயிட்டாங்க. அப்படி மொத்த சக்தியை ஆனந்தாம்பாளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கடுமையா தவம் பண்ணி அதனால சில சக்திகள் வந்தாலே, ஐ என்னால வானத்துல பறக்க முடியறது, ஐ என்னால நடு நதியில அப்படியே நடந்து போக முடியறது, நினைச்ச பொருளை என்னால கையில வர வைக்க முடியறது, என்னால குரங்கா மாற முடியறது, நாயா மாற முடியறது, இப்படி என்னெல்லாம் கோணாங்கி சேட்டை பண்ணுவோம், நமக்கு அந்த மாதிரிலாம் சக்திகள் வந்தா. ஒரு தடவை மகா பிரிவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவருக்கு இந்த அஷ்டமா சித்தி ஏதோ கொஞ்சம் ஓரளவு இருக்கு, கடுமையான தபஸின் மூலமா நான் நினைச்சா எந்த பொருளை வேணாலும் கையில வர வச்சு காட்ட முடியும், வர வச்சு காட்டட்டுமா அப்படின்னு சில மேஜிக் எல்லாம் பண்ணார். மகா பெரியவர் வந்து, யார்கிட்டடா வந்து நீ வேலையை காட்டின்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாலேயே பார்த்து கண்டுக்காம இருந்தார். ஏன்னா மகா பெரியவருக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதா, எல்லா சக்தியும் உண்டு ஆனா வெளியில காட்ட மாட்டார். ஒரு கட்டத்துல அந்த சித்தர், சித்தரா அவரு, சித்து வேலை பண்றவர் அவ்வளவுதான். சித்தர்கள்னா ஏதோ சித்து வேலை பண்றவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. சித்தர்களுக்கு எல்லாமே தெரியும், அதுல சித்து வேலையும் ஒண்ணு. ஆனா சித்தர்களுக்கான தகுதி அது மட்டுமே இல்லை, சித்தம் தெளிந்தவர்கள் அவங்கதான் உண்மையான சித்தர்கள். சோ அந்த ஆசாமி வந்து சித்தர் கிடையாது, சித்து வேலை பண்றவர். அந்த சித்து வேலை பண்ற ஆசாமி என்ன பண்ணார், ஒரு கட்டத்துல நான் நினைச்சா குரங்கா மாற முடியும், குரங்கா மாறி காட்டட்டுமா அப்படின்னு. மகா பெரியவர் சிரிச்சுட்டு, நீ அதுக்குதான் லாய்க்கின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆசாமியை வந்து பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. அதுக்கப்புறமா பின்னால தான் தப்ப ரியலைஸ் பண்ணி 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி அப்புறம் மகா பெரியவர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டார். இந்த மாதிரி நான் ஏதோ தெரியாம உளறிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்புறமா மகா பெரியவர் சொன்னார், நம்ம பல பிறவிகளை கடந்துதான் வந்திருக்கோம். குரங்குலேந்து மனுஷன் பிறந்தான்ங்கிறதே தப்பு, குரங்குலேந்து மனிதன் பிரிந்தான் அப்படிங்கிறது தான் சரி. ஆக நம்ம குரங்கு மாதிரி பல பிறப்புகள் எடுத்துதான் பிறர்கரிய இந்த மனித பிறப்பு கிடைச்சிருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவ்வைப்பாட்டி. அவ்வாறு இருக்க நீ மறுபடியும் மனுஷன்ல இருந்து குரங்கா மாறறதுக்கா இந்த சக்திகள்லாம் உனக்கு வந்தது, இதுக்கு இந்த சக்திகள்லாம் உனக்கு வராமையே இருக்கலாமே, இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் தேவையில்லாம வெளிப்படுத்த கூடாது அப்படின்லாம் புத்திமதி சொல்லி மகா பிரியவர் அந்த சித்து வேலை பண்ற ஆசாமிய திருத்தி அனுப்பி வச்சார். இப்ப என்னன்னா, ஆனந்தாம்பாளுக்கு எந்த தவமும் பண்ணல, கடுமையான பயிற்சிகள்லாம் இல்ல, வெறும் கண்ண மூடி மெடிடேஷன் பண்ணுவாங்க, அப்பப்ப ஏதோ தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுவாங்க, அதோட சரி. அப்படி இருந்தும் இவ்வளவு பவர்ஸ் இந்த வானத்துல பறக்கறதுல இந்த ஆரம்பிச்சு அஷ்டமா சித்தியும் அந்த நட்சத்திர குணாம்பாங்கிற யோகினி மூலமா கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச உடனே ஒரு சாதாரண மனிதர் என்ன பண்ணுவாங்க, ஆட்டம் போட்டு ஆடுவாங்க. ஆனா ஆனந்தாம்பாள் அப்பயும் அமைதியா தான் இருந்தாங்க. நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம எதிர்பார்த்தது இந்த நட்சத்திர குணாம்பாளுடைய அன்பை மட்டும்தான். இவங்க மேல நம்ம மரியாதை வச்சிருக்கோம், பக்தி வச்சிருக்கோம், ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம திரும்பி அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது, என்ன பண்ணுவோம். அப்ப இந்த சக்திகளுக்கு தகுந்தபடி நம்மளை இன்னும் பக்குவப்படுத்திக்கணும், இன்னும் தயார்படுத்திக்கணும்.
ஒரு மனிதனுக்கு பொறுப்புகள் அதிகமா இருந்ததுன்னா அப்ப அதுக்கு ஏத்த அளவு சக்திகளையும் அதிகப்படுத்திக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா சக்திகள் எதிர்பார்க்காமலேயே அளவுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அப்ப ஆனந்தாம்பாள் யோசிச்சது என்னன்னா, நம்ம என்னெல்லாம் கடுமையான தபஸ் பண்ணிருந்தா இந்த சக்தி கிடைச்சிருக்குமோ அந்த தபஸ் எல்லாம் இனிமே பண்ணுவோம். ஆனந்தாம்பாள் கடுமையான தவம் செய்தார். இந்த ஸ்ரீ சக்கரத்து முன்னாடி உட்காந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடுமையான தவம் ஆனந்தாம்பாள் செய்தார். சில நாட்கள் திருவண்ணாமலையில, சில நாட்கள் சென்னை புதுப்பேட்டையில. புதுப்பேட்டையோட பழைய பேரு கோமலீஸ்வரன் பேட்டைன்னு பேரு. அங்க புதுப்பேட்டையில கோமலீஸ்வரன் மடம்னு ஒரு மடம் இருக்கு, ஒரு பழமையான சிவன் கோவிலும் இருக்கு. அந்த புதுப்பேட்டையில இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டுல, அந்த உறவினர் வீட்டு மொட்டை மாடியில கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஸ்ரீ சக்கரத்து முன்னாடி அமர்ந்து கடுமையான தபஸ் செய்தார் ஆனந்தாம்பாள். அஷ்டமா சித்துக்கள் கிடைத்த பின்னரும் அந்த மாதிரி தவம் பண்ணதுதான் ஆச்சரியம். சாப்பிடுற நேரம் போக மீதி நேரம் தவத்திலேயே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனாலும் மனசு கேட்காம வீட்டுல இருக்கிறவங்க அவங்களா வந்து சாப்பிடறதுக்கு ஏதாவது வைப்பாங்க. தவம் கலைஞ்ச உடனே அதை சாப்பிடுறது, மறுபடியும் தவத்துல உட்காரது. இப்படி கிட்டத்தட்ட 3/4 மொட்டை மாடியிலேயே அவங்க தங்கினாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல என்னெல்லாமோ மாத்திரத்துக்கு பார்த்து முடியலன்னு உடனே ஆனந்தாம்பாள் போக்குலயே விட்டாங்க. இதோ அந்த கணவரை சின்ன வயசுலயே இழந்த அந்த துக்கம், கல்யாண வாழ்க்கையும் சரியா அமையல அந்த சோகம், அதனால ஒரு மாதிரி ஆயிட்டா ஆனந்தாம்பா, அதனால அவளை அவ போக்குலயே விட்டுடலாம், அதுதான் நல்லது அப்படின்னு கண்டுக்காம விட்டாங்க எல்லாரும். ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ஆனந்தாம்பாளுடைய அப்பா சேஷு குருக்கள்ல இருந்து எல்லாரும். ஒரு கட்டத்துல அந்த 10 ஆண்டுகள் கடுமையான தவசுக்கு பின்பு ஆனந்தாம்பாளுக்கு பலவிதமான சக்திகள் சித்துக்கள் மேலும் கிடைச்சது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அனிமா மகிமா லயிமா இந்த மாதிரி அஷ்டமா சித்துக்கள் இது மட்டும்தான் யோக நிலையில பெருசு, அந்த அஷ்டமா சித்துக்கு மேல வேற எதுவும் இல்லைன்னு. அது தப்பு. அந்த அஷ்டமா சித்துக்கு மேலையும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களும் ஆனந்தாம்பாளுக்கு கிடைச்சது. அந்த முழுமையான பவர் எல்லாம் கிடைச்சி அப்படியே பிரம்மத்தோட பிரம்மமா ஆனந்தாம்பாள் கலந்ததுக்கு அப்புறமா பெரும்பாலான நேரம் சத்தம் போட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அது அப்படி மொட்டை மாடியில நின்று சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பக்கம் நடந்து போறவங்க வரவங்க எல்லாம் ரெண்டு விதமா நினைப்பாங்க. ஒண்ணு, இந்த பெண்ணுக்கு ஏதோ மனநிலை சரியில்லை. இன்னொன்னு, இவன் நம்மளை பார்த்துதான் ஏதோ கிண்டலா சிரிக்கிறா அப்படின்னு. பொதுவாவே எப்படின்னா, நம்ம நாட்டுல காலங்காலமா பொண்ணு சிரிக்கவே இல்லைன்னா சிடுமூஞ்சி, சிரிச்சா பொண்ணு சிரிச்சா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்ல வேண்டியது, பேசவே இல்லைன்னா உம்மனாமூஞ்சின்னு சொல்ல வேண்டியது, பேசினா வாயாடின்னு சொல்ல வேண்டியது. இப்படி ஆக மொத்தத்துல பெண் என்ன பண்ணாலும் அதை குறை சொல்றதுக்குன்னு ஒரு கும்பல் காலங்காலமா இருக்கும். அதுவும் ஆணோ பெண்ணோ எப்பப்பார் சிரிச்சுட்டே இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் பீதி எல்லாம் வரதானே செய்யும். இவங்க பெரிய ஞானத்தோட உச்ச நிலையை அடைஞ்சிட்டாங்க, அதனாலதான் இந்த ஆனந்த சிரிப்புங்கிறது புரியல. அந்த மாதிரியான நேரத்துலதான் ஒரு கட்டத்துல நஞ்சுன்றா வந்து அந்த வீட்டுக்கு வந்த. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வந்த. ஆனந்தாம்பாளுடைய அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் அவர் தான் டாக்டர். அப்ப வந்தப்ப ஆனந்தாம்பாள் எப்பப்பா சிரிச்சுட்டே இருக்கிறத பார்த்தார். முதல்ல அவருக்கு புரியல, ஒரு நாள் பார்த்தார், ரெண்டு நாள் பார்த்தார், இதுவே திரும்ப திரும்ப கண்டினியூ ஆக. ஆனா ஆனந்தாம்பாளுடைய பேஸ்ல ஏதோ ஒரு பெரிய தீட்சண்யம், ஒரு ஒளி தேஜஸ் இருக்கிறது அவருக்கு புரிஞ்சுது. நேரம் ஆனந்தாம்பாள் கிட்ட வந்தார் நஞ்சுன்றா. ஏமா நீ எப்பப்பார் சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆனந்தாம்பாள் சொன்னா, நான் பேரானந்த நிலையில இருக்கேன், ஆனந்த நிலைக்கு மகிழ்ச்சியை தவிர வேற எதுவுமே இருக்காது, வேற எதுவுமே தெரியாது. ஆனா இந்த பிரம்ம நிலை ஆனந்த நிலையை உணராத சாதாரண மனிதர்கள் இன்பம் துன்பம் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நம்பின்னு இருக்காங்க, நம்பி இந்த மாயையில சிக்கி தவிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கடந்தது பேரானந்த நிலை. அந்த பேரானந்த நிலைக்கு ஆனந்தத்தை தவிர மகிழ்ச்சியை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனாலதான் நான் எப்பப்பாரு இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கேன். இந்த உடல் வேற, நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வேற, பிரம்மம் தான் நிரந்தரம். இப்படி பலவிதமான தத்துவங்கள் ரொம்ப பிலாசபிக்கலா பேசினாங்க, ரொம்ப தத்துவார்த்தமா இருந்தது. அப்படியே அத்வைதம் பிரம்மசூத்திரம்னு எல்லாத்தோட எசன்சியும் மொத்தமா கொண்டு வந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஒரு 10,000 வாலா வெடிக்கிற மாதிரி படபடபடபடன்னு அவங்க பேசி தள்ளினாங்க. அதை கேட்டு அப்படியே நஞ்சுன்றாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு சாதாரண பெண்ணாலேயே அப்படி பேச முடியும், நமக்கே தெரியாத சில விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்களே, அப்ப அவங்க கிட்ட ஏதோ சக்தி இருக்குங்கிறத அப்பதான் உணர ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப ஆனந்தாம்பாள்கிட்ட வந்து பேச பேச ஏதோ ஒரு வித ஆற்றல் வைப்ரேஷன் அவங்க கிட்ட இருந்து வருதுங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. அது வரைக்கும் ஆனந்தாம்பாளை ஏதோ மனநிலை சரியில்லாத பெண்ணுன்னு நினைச்சவங்கலாம்
அதுக்கப்புறமா ஆனந்தாம்பாள்கிட்ட அன்போடையும் கொஞ்சம் மரியாதையோடையும் பக்தியோடையும் சுத்தி இருக்கிறவங்க பழக ஆரம்பிச்சாங்க. ஓம் ஸ்ரீ சக்கர அனந்தாம்பிகே நமஹ.